ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பாதாம் பால் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாதாம் பால் பவுடர் பண்ணுறதுக்கு 200 கிராம் பாதாம் பருப்பு எடுத்துக்கிறேன், 300 கிராம் சர்க்கரை, 50 கிராம் பால் பவுடர், 10 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். இதில் 200 கிராம் பாதாம் பருப்பை போட்டுக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இது போல பாதாம் வந்து நல்லா வறுபட்டோன்னு எடுத்துடலாம். அடுத்தது ஒரு 10 ஏலக்காயை போட்டு அதையும் நம்ம வறுத்து எடுத்துப்போம். இது நல்லா ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் 300 கிராம் சர்க்கரை போட்டுக்கிறேன், 50 கிராம் வந்து பால் பவுடர் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக பொடி பண்ணிப்போம். இது போல் நல்லா ஃபைன் பவுடர் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாமியும் ஏலக்காயும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நான் வந்து இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பாதாம் லைட்டாக தெரியணுன்னாக்கா கோஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான பாதாம் பால் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாதாம் பால் பவுடரை வச்சு நம்ம எப்படி பாதாம் பால் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம ரெடி பண்ண பாதாம் பால் பவுடர் போட்டுக்கலாம். இதில் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். சூப்பரான டேஸ்டியான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். பாய்.